வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு ஸ்லைட் வீழ்ச்சின்னு சொல்லலாம், ஆனால் ஒரு வாலட்டைல் மூவ், ஒரு ஏரிய இடத்தினை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் ஹையர் லெவலில் வந்து ஒரு செல்லிங் வந்தது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு இன்டெசிஸ்னஸ், ஏறலாமா இறங்கலாமாங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, நாஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாளாக விழுந்துட்டுருக்கு கண்டினியூஸாக. ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கிய காரணம். அதுபோல் டாலரும் வந்து ஹிட் நியூ டைம் ஆல் டைம் ஹை. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு அழுத்தத்தை சந்தைகள், அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்டில் கொடுக்கறதுங்கிறது கிளியர் கட் கிளாரிட்டி. காலையில் பார்த்தோன்னா ஒரு 12 மணிக்கு கிட்ட ஒரு சரிவு, மறுபடியும் ஏற்றம், மறுபடியும் ஒரு 2:30 ஒரு சரிவு, ஸ்லைட்லி பார்த்தோம்னாக்க 26.90 புள்ளிகள் குறைந்து 17,628.7 சைஃபர்களையே முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1,129, டிக்ளைன்ஸ் வந்து 832. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்து பார்த்தோம்னாக்க பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் மீடியா, ஃபார்மான், ஐடி இன்றைக்கி வந்து ஒரு பயிங் வந்தது. அதே சமயத்தில் ஆட்டோமொபைல், எனர்ஜி அண்ட் பேங்கிங் வந்து வீழ்ச்சியை அடைந்திருக்கிறது. மெயினாக ஏரிய பங்குகள்னு பார்க்கும் பொழுது ஸ்ரீ சிமெண்ட், அல்ட்ராடெக், அதானி போர்ட், கோல் இந்தியா, பிரிட்டானியா, கிராசிம், சிப்லா, டாடா கன்சூமர் அண்ட் பாரத் பெட்ரோலியம் இவையெல்லாம் ஏரிய பங்குகள் என்று சொல்லலாம். அதே சமயத்தில் எஃப்ஐஐ வந்து பார்த்தோமேயானால் 758 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இன்றைய தினமும். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு 138.67 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. தங்கம் பார்த்தோம்னாக்க ஒரு 50,265, வெள்ளி பார்த்தோன்னா 53,408, குரூடாயில் 6,924 மணியமாகி கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு மிக்சடாக இருக்குது இன்றைக்குன்னு சொல்லலாம். மெயினாக வந்து ஆயிலை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஒரு கிட்டத்தட்ட $3 மேலே விழுந்திருக்குன்னு சொல்லலாம். மெயினாக வந்து குரூடாயில் விழுறதுக்கு காரணம் யூரோப்பிய எக்கானமியில் வந்து ஒரு ரெசெஷன் இருக்கக்கூடும். ஸோ அதனால் அவங்களுடைய டிமாண்டின் ஆயில் எனர்ஜி வந்து குறையக்கூடும் என்பதனால வந்து விழுந்துட்டுருக்கு. அதாவது ஃப்ளாட்டரிங் இன் யூரோப்பியன் எக்கானமி அப்படிங்கிறது தான் ஒரு கீ வேர்டு இப்போதைக்கு. அடுத்தது பார்த்தோன்னா ஜப்பான் ஹவுஸ்ஹோல்டு ஸ்பெண்டிங் பார்த்தோன்னா 2 மாதத்தினுடைய உச்சத்தை மறுபடியும் தொட்டுள்ளது என்று சொல்லலாம். S&P குளோபல் PMI வந்துள்ளது, அது வந்து 43.7 வைசஸ் 44.1. அதேமாதிரி ISM சர்வீசஸ் பார்த்தோன்னாக்க PMI பார்த்தோன்னா 56.9 வைசஸ் 56.7 அகேன்ஸ்ட் ஜூலை. அதுமாரி டிமேட் அக்கௌண்ட் இன் இந்தியா பார்த்தோம்னா இட் இஸ் கோயிங் டு டாப் 10 crore அக்கௌண்ட்ஸ். ஸோ அதனால் அந்த 10 crore மைல் ஸ்டோன் வந்ததுன்னா மார்க்கெட்டில் வந்து இன்னும் லோக்கல் ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் எஃப்ஐ எல்லாமே கொஞ்சம் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் அந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாம் லைக் பிஎஸ்சி, CDS எல்லாம் நிறையா இருக்கு இல்லையா, அந்த பங்குகள்லாம் ஒரு ஆக்டிவிட்டி வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வங்கிகள் எல்லாம் இப்பொழுது வந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டில் வந்து தேர் ஆஸ்கிங் த ஒப்பீனியன். வேணப்போ வந்து ரூபா வந்து டைரக்ட் செட்டில்மெண்ட் இந்த இம்போர்ட்டில் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு உண்டான சாதகமான வழிகளை வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் நமது பிரதம மந்திரியும் பார்த்திங்கனாக்க ரஷ்யாவோட ஆயிலுக்காக கொஞ்சம் ஒரு டீப் டிஸ்கஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஸோ இவையெல்லாம் நமக்கு வந்து சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுமாரி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மூடிஸுங்கிற ஒரு அந்த அமெரிக்கன் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, இந்தியாவுடைய வந்து அவுட்லுக் பார்க்கும் பொழுது ஸ்டேபிளாக இருக்கும் என்று கூறியுள்ளார்கள். இது வந்து குறிப்பிடத்தக்கது. அதுபோல் 5 local banks வந்து இந்த DBS பேங்கோட பேசிகிட்டு இருக்காங்க. சிங்கப்பூருக்கு ஆன்லைன்லேயே ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இம்மீடியட்டாக பண்ணுற மாதிரி பேசிக்கொண்டிருக்காங்க. ஸோ அதனால் இது ரியல் டைம் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்ததுன்னா ஸோ வில் ஹாவ் மோர் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இதுமாதிரி டாலர் இண்டெக்ஸ் பார்த்தோம்னாக்க 110.3 உயர்ந்துள்ளது. அதுதான் ஸ்லைட்லேயே கொஞ்சம் ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துள்ளது என்று சொல்லலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஆக்சிஸ் பேங்க், தென் சிப்லா, தென் 3M இந்தியா, இது மூணும் பிளாக் டீல் நடந்திருக்கிறது. மார்க்கெட்டுடைய அப்சர்வேஷனை பார்க்கும் பொழுது கடந்த 2 நாட்களாக மார்க்கெட் வந்து ஒரு மார்ஜினல் லோவிலேயே முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த நிஃப்டியை பார்த்தோம்னா ஒரு 150-200 பாயிண்ட் குள்ளேயே வித்தின் இந்த ரேஞ்சிலேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம்.
மேலும் மார்க்கெட்டுடைய பிரெத்து வந்து இன்றைய தினம் ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது. ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு பார்த்தோம்னாக்க ஸ்டில் இட் இஸ் ஷோயிங் சம் கைண்ட் ஆஃப் இந்த 15 மினிட்ஸ் சார்ட்ஸை பார்க்கும் பொழுது ஒரு நெகட்டிவ் ஒரு டவுன் மூமெண்ட்டை காமிக்கிறதா, டவுனாக ரொம்ப பெரிய டவுன் இல்லை, ஒரு மேபி ஒரு 100 புள்ளிகள் ஒரு 150 புள்ளிகள் வரை கீழே இறங்கக்கூடிய வாய்ப்புகளை காமிச்சு கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த செல்லிங் ப்ரெஷர் எல்லாம் வந்து அப்சர்வ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஸோ இட் வில் எமர்ஜிங் ஆன் த பெட்டர் வே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் பார்த்தோம்னாக்க இன்ட்ராடே சப்போர்ட் அண்ட் க்ளோஸ் பிலோ 20-day பீரியடு அந்த மூவிங் ஆவரேஜ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த வீக் பயர்ஸ் வந்து ஃபார் த நியர் டேர்ம் ஒரு 1 or 2 days இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் தெரிகிறது. ஸோ அதனால் இந்த ஃபர்தர் டவுன் சைஸில் பார்க்கும் பொழுது இம்மீடியட் சப்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்க 17,587 அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்மீடியட் சப்போர்ட்டு. அது புரோக்கன் ஆச்சுனாக்க 17,492 அப்படிங்கிற லெவலில் வந்து சப்போர்ட்டாக எடுக்கக்கூடும். அதே சமயத்தில் மேலே பார்த்தோன்னா 17,669 இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ், அதை தாண்டினா இந்த 17,780 மற்றும் 18,000 என்ற புள்ளிகள் வரை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் டெய்லி டேட்டாஸ் வந்து கொண்டு இருப்பதனால இந்த வாலடைலிட்டி வந்து கலந்து காணப்படும். மேலும் அது தவிர வந்து செபியில் வந்து நிறைய ரெகுலேட்டரி சேஞ்சஸ் வித் ஸ்ட்ரிஞ்சன்ட் நார்ம்ஸ் ஃபார் மார்ஜின், அதில் அந்த மார்ஜின் மூலயமா பார்த்தீங்கன்னாக்க புரோக்கருக்கெல்லாம் வந்து 9% சார்ஜ் பண்ண போகிறாங்க. நாங்கள் புரோக்கருக்கு வந்து இன்டைரக்டாக அது ஒரு வருமானமாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் இவை எல்லாம் வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால மார்க்கெட் வாலடைல் மூவ் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் எதுவாக இருக்கும். நாளை தினம் F&O க்ளோசிங் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து கீழே அந்த 17,491 தொட்டு கூட மறுபடியும் மேலே ஏறலாம். ஹாப்பி ட்ரேடிங்.